ஸோ ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ரிஜு. ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், ஸோ மோஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் நேற்றுக்கு நடந்த விஷயம் இல்லையா, யாருன்னா நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புட், நம்ம எம்எஸ் தோனி அவரோட பயோகிராஃபியில் நடித்த அந்த ஒரு 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 நல்ல ஹியூமன் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து சூசைட் பண்ணிட்டார். சரி, ஃபர்ஸ்ட் சூசைட் பண்ண விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அவரை பத்தி ஒரு சின்னதாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம பீகார்ல தான் பிறந்திருக்காரு, 34 வயசு ஆச்சு, சரிங்களா? ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு. அண்ட் தென் ஃப்ரெண்டு மூலமா ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல போயிட்டு டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்துருக்காரு, அதுவுமே ஒரு ஃபன்னுக்கு சேர்ந்தது தான். தென் அங்கிருந்து அங்க கோச் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் ஜாய்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே வந்து சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு போறாரு. சீரியல் இண்டஸ்ட்ரியில வேற லெவல் ஹிட், அதாவது ஷாருக் கான் அவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அடுத்து சீரியல் இண்டஸ்ட்ரியில ஹிட் ஆகி பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் ஹிட் ஆன ஒரே ஆக்டர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கை பத்தி நம்ம பேசி ஆகணும். எப்படிப்பட்ட ஹார்ட் ஒர்க்னா, எம்எஸ் தோனி அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துல ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி 1000 மணி நேரம் உண்மையான நம்ம தலை தோனி விளையாண்ட ஃபூட்டேஜை வந்து பார்த்துருக்காரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, 1000 மணி நேரம் ஃபூட்டேஜை உட்காந்து பார்த்துருக்காரு. அது போக ஒரு ஒரு ஷார்ட்டையும் 300-350 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அந்த பர்ஃபெக்ஷன் அந்த பாடி லாங்குவேஜ் வர்றதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் தென் ஒரு டெடிக்கேட்டடான பர்சன். இன்னொரு அவரோட இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து அதாவது சுசாந்த் சிங் சர்மாவா இருக்கிறத விட இப்ப எம்எஸ் தோனியா படத்துல நடிக்கும் போது அந்த எம்எஸ் தோனி கேரக்டர்ல இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா பண்றத வந்து ரொம்ப விரும்பி இருக்காரு நம்ம ஆளு. கிரிட்டிசிசம் பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ கிரிட்டிசிசம் பத்தி அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லையாமா, அதை பத்தி நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்தாலும் இக்னோர் பண்ணிடுவாராமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிலீவ் இன் யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ பாசிட்டிவா இருந்த ஒரு ஒரு மனுஷன் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, ஓகே, நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தா எவ்ரி திங் வில் பி குட். அது இல்லாம நம்ம லோன்லியாவோ இல்ல ஒரு டிப்ரெஷன்லயோ இருந்தா கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குங்கிறது கண் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய பேரு புகழ் எல்லாத்தையும் பண்ண ஒரு மனுஷன் சூசைட் பண்றாருன்னா, அப்ப அந்த பணம் பேரு புகழை எல்லாம் தாண்டி ஒரு வலி, ஒரு டிப்ரெஷன், அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறது தானே அர்த்தம். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம அந்த ஒரு நிலைமைக்கு விடலாமானா சத்தியமா முடியாது, விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கு அனுமதிக்கவும் கூடாது. அதுக்காகத்தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கலான் இருக்கோம். சரிடா, என்ன இனிஷியேட்டிவ் பண்ற, என்ன பண்ண போற, பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்ல ஒரு கேள்வி. ஒண்ணுமே பண்ண வேணாம், உங்களுக்கு க்ளோஸ் ஆன சர்க்கிள்ல இருப்பாங்கல்ல, இப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க, அண்ட் தென் போக என்னோட அம்மா அப்பா தம்பி கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச சில ரிலேஷன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. மோஸ்ட்லி இப்ப என்ன சோகமா இருந்தா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும் போது ஆறுதலா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க, ஒரு கால் பண்ணி பேசுங்க, அது போதும். என்னடா ஸ்டேட்டஸ்லதான் அவங்க ஃபீலிங்ஸை வந்து இது பண்ணுவாங்கன்னா, ஆமாங்க அப்படிதான் பண்றோம். ஏன்னா இப்போ இறந்தாருல சுஷாந்த் சிங் ராஜ்புட், அவரோட லாஸ்ட் ஸ்டேட்டஸ் இதுதான், அவங்க அம்மாவை மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அந்த டைம்ல கூட இருக்கிறவங்க யாராவது இந்த ஸ்டேட்டஸை பார்த்து ஒரு 2-3 வார்த்தை பேசி இருந்தா இந்த ஒரு ஒரு சூசைடை தடுத்திருக்கலாங்கிறது என்னோட தாட்டு. ஸோ வந்து இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவ் வைப்ஸ் இன்னர் அரவுண்ட் நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறவங்களை மச்சு பண்ணா போதும். பெருசா நம்ம வெளியில போய் அவங்களுக்கு நல்லது அதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நல்லா பாத்துக்கிட்டா போதும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் இனிமேல் பாசிட்டிவ் வைப்ஸ் பரப்புறக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். வெரி சூன் வில் கோயிங் டு ஸ்டார்ட் தட். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ நம்ம பேசின மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நபர்களுக்கு பரப்புவோம். லைஃப்ல எல்லாமே செட்டு ஃபிட்டு. பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைஃப்ல எல்லாமே செட்டு ஃபிட்டு.